நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீட்டிலேருந்து யூனியன் ஸ்டேஷன் போய் யூனியன் ஸ்டேஷன்லேருந்து கோபஸ் எடுத்து தாங்க போனோம். ஒரு 2 to 2.5 hours வந்து ட்ராவல், நல்லா ஏர்லியாகவே காலைல கிளம்பிட்டோம். நித்தனும் அதையும் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க, கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டும் வந்தாங்க. அங்கே வந்து கடைங்க எதுவுமே கிடையாது கோவிட்னால. அந்த பார்க்குக்கு கன்சர்வேட்டரி பார்க்கு வெளியே மட்டும் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிராமம் மாதிரி, ரொம்ப டெசர்டட் ஏரியா மாதிரி தான் இருந்தது. வழி முடிய இந்த கார்ன்ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே கண்ணில் பார்க்க முடியல. சிட்டி சைட் கண்டிப்பாக கிடையாது, ஃபுல்லாக வில்லேஜ் தான். ஸோ ஃபுட் வந்து பிளான் பண்ணி கொண்டு தான் போனோம், குழந்தைங்களும் வச்சுக்கிறனால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி. பட் நல்ல வேலை எடுத்துகிட்டு போனோம், இல்லைனா வந்து கன்ஃபார்ம் பட்னியாக தான் இருந்திருக்கணும். ஒரே ஒரு கடை கூட உள்ள கிடையாது. வீக்கெண்ட் வந்து ரோட் மெயின்டெனன்ஸ்னால கொஞ்சம் தள்ளி நாங்கள் இறங்கி நடந்து வந்தோம். இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ், ராக்வுட் கன்சர்வேட்டரி பார்க். யூ ஆர் என்டரிங் எ நேஷனல் ரிவர் ட்ரைல்ஸ். ஓகே, ஓ ஸ்விம்மிங் இருக்கு, ஸ்விம்மிங் இருக்கு, டைனிங், அப்புறம் ஃபிஷிங் இருக்கு, அதுக்கப்புறம் கயோக்கிங் இருக்குது, ஸ்கீயிங் இருக்குது, சாரி ஸ்கேட்டிங் இருக்குது. ஸ்கீயிங் மேபி வின்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்க்கு வெளியே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. நமக்கு வேணும்னா உள்ளே அட்மிஷன் வாங்கி உள்ளே போய்க்கலாம், இல்லைனா வந்து நம்ம அப்படியே ரிட்டர்ன் போய்க்கலாம். ஏன்னா இங்கே அட்ராக்ஷன்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ கோவிட்னால 100 பேர்னா கெப்பாசிட்டி ஃபில் ஆச்சுன்னா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட்ஸும் கிடைக்காது. பட் நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டதுனால டிக்கெட்ஸ் இருந்தது, ஆன்லைன் அவைலபிலிட்டி இருந்தாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆமாம், கோல்ஃப் விளையாடுறீங்களா? எப்படி விளையாடுவீங்க? ஆ, அப்படி அடித்தா பால் எங்கே போய் விழும்? அந்த ஹோல் இருக்குல்ல, அங்கே ஒரு ஹோல் இருக்குல்ல, அங்கே விழும். சரி, போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. ரீச் ஆகும்போதே 10:30 பக்கம் ஆயிடுச்சு, அதனால் நுழைஞ்சதுமே உள்ள டைனிங் ஏரியா இருந்தது, உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கவே ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வுட் வச்சுருந்தாங்க கேம்பிங்காக. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து நம்ம டென்ட் போட்டு நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர் வச்சுக்கிறதுக்கு. கேம்பிங்னு சொன்னோம்னா அவங்களே வந்து ஃபயர் வுட்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. டென்ட்ஸ் மட்டும் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் தான், உள்ள வரைக்குமே வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு அக்சசபிலிட்டி இருக்குது. அண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரெண்ட் நம்ம தனியாக பே பண்ணணும். இப்போ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ $6 சம்திங் போட்டிருந்தாங்க, வித் கார்னால் வந்து காருக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. ஸோ மேப் வந்து போட்டிருக்காங்க, பாத்தோல் ட்ரையலுக்குள்ளே நம்ம நடக்க போகிறோம். இங்கே இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு, இந்த கன்சர்வேட்டரி ஏரியா. ஈவினிங் வரைக்கும் நடந்தாலும் நடந்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹைக்கிங், எந்தெந்த விஷயம் இங்கே பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து கேம்பிங் அலௌடு கிடையாது இந்த இடத்துல, ஏன்னா இங்கே நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால. கேம்பிங்க்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே மட்டும்தான் பண்ணணும். வெஹிக்கிள்ஸ் அலௌடு கிடையாது,
க்ராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் இஸ் பெர்மிட்டட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் டாக்ஸ், ஆனால் லீஷ் பண்ணியிருக்கணும், அந்த அப்படியே அன்லீஷ் பண்ணியும் சில ஏரியாஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து எர்மோசா ரிவர். இதை ஒட்டி தான் நம்ம எல்லா அட்ராக்ஷன்ஸுமே பார்க்க போகிறோம். இங்கே வந்து கயாக்கிங், ஸ்விம்மிங் ரெண்டுமே அலோடு. ஆழம் வந்து ரொம்பலாம் இல்லைங்க, அதே மாதிரி ஃப்ளோவும் ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை, அப்படியே காமாக தான் இருந்துச்சு. இப்போ ரிவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நடக்க போகிறோம். அந்த நாய்க்குட்டி வந்து கியூட்டா அதுவே அந்த போட்ல இருந்து குதிச்சு இந்த போட் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இங்க தும்பிங்க இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு, ப்ளூ கலர்ல. இந்த தும்பி நீங்க பாத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆனா இது நம்ம ஊர்ல இங்க வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கு, அதுக்கான டேம் இருக்கு. அண்ட் அப்படியே இப்படி திரும்பி நம்ம பார்த்தோம்னா ஒரு பழைய மில்லுங்க. இப்போ வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு, ரொம்ப பழசு. இது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1867 பண்ணியிருக்காங்க இந்த மில்லு. இது கூட வந்து இங்கே இந்த டேம், இது எல்லாமே சேர்த்து இப்போ இந்த கன்சர்வேஷன் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால நம்மளால் உள்ளே போக முடியாது, பட் இதே மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு. வாவ், செமையா இருக்கு இங்க பாக்கிறதுக்கு இது டேம். பட் இங்க நம்ம உள்ள வரைக்கும் கீழே இறங்கி போலாம். யாரோ போய் சேர் எல்லாம் போட்டு வச்சு உட்கார்ந்து இருக்காங்க போல. சரி, நம்ம கீழே இறங்கிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். ரெண்டு கேவ் இருக்கு, இப்போ வந்து நம்ம கேவுக்குள்ளே போகலாம். அங்கே இருக்கான், வா. குனிஞ்சு போடுவோம், ஓகே போகலாம். இது வந்து உள்ள நுழையும் போது ஏதோ சின்னதா இருக்க மாதிரி இருந்ததுங்க. பார்த்தா வந்து ஒரு 10 பேர் உள்ள போய் தூங்கலாம் அந்த லெவலுக்கு இருந்தது. ஆனா என்னன்னா நடந்தெல்லாம் போக முடியாது, நம்ம படுத்து தவழ்ந்துதான் போகணும், அப்படிதான் இருந்துச்சு. ஃபுல்லா வந்து தண்ணி சொட்டு சொட்டுன்னு ஒழுகிட்டே இருந்தது, அந்த கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி வந்து அப்படி நல்லாவே கையில சொட்டுச்சு. இது வந்து பயங்கரமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க, நிஜமாவே சொல்றேன். அவ்வளோ அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அங்கங்க பொந்தா இருக்கு, ரொம்ப தூரம் போயிட்டு பயமா இருக்கு. இன்னும் போக முடியாது இல்ல, அவ்வளவுதானே. அங்க போகுது, குட்டி பசங்க போலாம் நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த கல்லு தாண்டி சின்னதா போகுது. சரி, இது புடிச்சுக்கோங்க, நான் போயிட்டேன். ஒன்னும் இருக்காது. இப்பதானே எல்லாரும் போயிட்டு வந்தாங்க, அதனால எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை.
இதே புடிச்சிட்டீங்களா ஏ உள்ள ரூமாயா இருக்குங்க தவழ்ந்துட்டே என்ன போட்டோ போ தலையில அடிச்சு போறது கஷ்டம் தான் இங்கேயே லைட்டா அப்படியே மூச்சே முட்டுற மாதிரி இருக்கு ஒரு ஆர்வத்துல உள்ள போயிட்டாலும் வெளியே வரும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அந்த டேம் வழியாவே நுழைஞ்சு இப்போ ரிவர் போற ஃப்ளோல அந்த சைடு வந்து பாத்தோல் ட்ரையல்குள்ள நடக்க ஆரம்பிச்சோம் நடுவுல வேற மழை வந்துருச்சு ரெண்டு பேர் போறீங்களா நாங்க பார்த்தோம் ஹலோ ஹலோ எர்மோசா ரிவரோட ஃபிஷிங் பாயிண்ட் இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருந்தது Finally to the beach. Just river ஒட்டி இருக்க பீச்சுங்கிறதுனால ரொம்ப சாண்ட் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது ஃபுல்லாக வந்து டென்ட் போட்டு அப்படியே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பிக்னிக் டே மாதிரி ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கு குளிக்கவும் செய்யலாம் ஆழம் வந்து முட்டிய அளவுக்கு தாங்க இருந்தது அந்த ஒயிட் லைன் மாதிரி போட்டிருக்காங்களா அது வரைக்குமே குழந்தைங்க அலோ பண்ணுறாங்க அதுக்கு தாண்டி தான் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குது அங்கே ஆனாலும் அங்கே பெரியவங்க எல்லாம் போய் வந்து குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஈவினிங் வரைக்கும் ஒரு 4:30 வரைக்கும் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் மறுபடியும் அந்த 2.5 hours ஜேர்னிங்கிறதுனால ஜாலியாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டே வெல் ஸ்பெண்டாக இருந்தது வெளியே வந்தப்புறம் ஒரு காஃபி குடிச்சது அப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்துச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி இந்த விலாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு விலாக் போட்டு அடிக்கடி இதுக்கப்புறம் போட்டு ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்